எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மூவிஸ் டாட் காமோட புல்லட் பாலா ரிவ்யூவில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் வந்து அரண்மனை 2. இந்த அரண்மனை 2 படத்தில் கதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சித்தார்த் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க த்ரிஷா வந்து ஏற்கனவே நிச்சயம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க பெரியவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுறதால அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்போ அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. அந்த அரண்மனை வந்து நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இறந்து போகிறாங்க. அதுக்கு யார் காரணம், எந்த ஆவி காரணம் அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த கதை வந்து அரண்மனை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த கதையும். பெரிய வித்தியாசமான கதைலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஹாரர் காமெடிக்கு இவ்வளோ கதை தான் இருக்கணும், இந்த கதை போதும் அப்படின்ற அளவுக்கு தான் யோசிச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரைக்கதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அரண்மனை பார்ட் 1 அந்த படத்தோட சுவாரஸ்யமான திரைக்கதை இந்த படத்தை யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தை பார்த்து திரைக்கதை கொஞ்சம் விறுவிறுன்னு போவோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய காமெடி இருக்கும். ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் லேக் இருக்காமல் ஒரு ஃபீல். மற்றபடி பெருசாக குறை சொல்கிறதுக்கு திரைக்கதை இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான். இதில் வந்து சித்தார்த், த்ரிஷா, பூனம் பஜ்வா, சூரி இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தில். குறிப்பாக சொன்னால், த்ரிஷா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கோஸ்ட்டாக பார்க்குறதால கொஞ்சம் அழகாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து கொஞ்சம் கிளாமரை கூட்டியிருக்காங்க இந்த படத்தில். சித்தார்த்து அந்த வழக்கமான ஹீரோ, ஒரு ஹாரர் காமெடி வர ஹீரோ மாதிரி தான் இந்த படத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. சூரிய பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் சந்தானம் சிரிக்க வச்ச அளவுக்கு சூரிய சிரிக்க வைக்கலாம் சொல்லணும். பட் இருந்தாலும் அந்த காம்பினேஷன் வரும்போது அங்கங்கே சிரிக்க வைக்கிறாங்க. அடுத்து இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும். ஹிப்ஹாப் தமிழா. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப அவர் ஆல்பம் ஒன்று பார்த்தீங்கன்னா, கிளப்பில் மப்பிள்ள ஒரு சாங் இருக்கும், அந்த பாட்டில் ஆரம்பித்து இந்த லாஸ்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோட லேர்னிங் ப்ராசஸ் நல்லாவே தெரியுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தில் லாஸ்ட்டில் பாட்டு வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தாலும், இந்த பக்தி உள்ள ஆட்கள் அந்த ஆடியன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இருந்து டான்ஸ் ஆடிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய ஹாலிவுட் படங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் தாக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த படத்தோட பிராண்ட், அது அரண்மனை. இந்த அரண்மனை பார்ட் 1 வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆனதால் அதே பேரை வச்சு பிராண்ட் பண்ணாங்க, மார்க்கெட் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் புதிய கூட்டணி, சித்தார்த்த், த்ரிஷா, சூரி, பூனம் பஜ்வா இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால இந்த படத்தை எக்ஸ்ட்ரா காமெடி, எக்ஸ்ட்ரா ஹாரர் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அதனாலே வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு இந்த படத்துக்கு. ஓவராலாக அரண்மனை பார்ட் 2 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை பார்ட் 1 மாதிரி சுவாரஸ்யமாக விறுவிறுன்னு இல்லை. பட் இருந்தாலும் வந்து உங்களை வந்து ரசிக்க வைக்கும். நீங்கள் ஃபேமிலியோட போய் தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா வந்து கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி இந்த படத்தை வந்து சிரிப்பாங்க, அங்கே கொஞ்சம் லைட்டாக பயப்படுவாங்க, அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஏமாற்றத்தை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த படத்துக்கு எவ்வளோ மைலேஜ்ன்னு பார்க்கலாம். புல்லட் பாலா ரிவ்யூவில் அரண்மனை 2 வந்து எவ்வளோ மலேஜ் நீங்களே பார்த்தீங்க. இது எங்களோட பார்வை மட்டும்தான். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் கருத்து மிக கருத்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா திரும்பி வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு படத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.